ராஜயோகம். ஓம் தத்பருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரக்ஷோதய ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள். ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இன்னும் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அற்புதமான மேன்மைகளையும் ஆதாயமான சூழ்நிலைகளையும் அடுத்தவங்ககிட்ட எதிர்பாராத உதவிகளையும் சந்திக்க முடியும். அக்கம் பக்கத்தில் வந்து ஒற்றுமை அதிகரிக்கும். அதாவது பக்கத்து வீட்டில் உள்ளவங்க வந்து சொந்த பந்தங்களை போல பழகக்கூடிய அல்லது கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ மனஸ்தாபங்கள் இருந்துருவீங்களே அந்த மனஸ்தாபங்கள் மறையக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் லாபங்களும் ஆதாயங்களும் நல்ல ஒரு சமாதானமான பேச்சுக்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதங்கள் மிகுந்த இன்றைய நாளில் வேசத்துக்கு கிடைக்கிற மதிப்பு கூட சில நேரங்களில் பாசத்துக்கு கிடைக்கிறதில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமிநாத சுவாமி. அதிஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் HF. ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இணக்கமான சூழல் ஏற்படக்கூடிய இன்பமயமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பாக்கியங்கள் அதிகரிக்கும். சொந்த வீடு வாங்கிறது அல்லது மனை வாங்கிறது அல்லது வாகனம் வாங்கிறது அல்லது பழைய விவசாய பூமி சம்மந்தப்பட்ட வகையில் அதாவது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு அடிப்படை ஆசைகள் ஸ்திர சொத்துக்கள் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அடிப்படை ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பூமி சம்மந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் குறையும். ஏற்கனவே அடமானம் வைத்திருந்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணத்தை சேர்ப்பதிலும் பாசத்தை காட்டுவதிலும் பக்குவத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தண்டாயுதபாணி. அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிஷ்ட எழுத்துக்கள் HM. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெறுப்புகள் விலகக்கூடிய பொறுப்பான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பு அல்லது சிறப்பு இன்றைய நாளில் மிகுதியாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கற்பனை சிந்தனைகள் அதிகரிக்கும். கற்பனை வளம் மிகுதியாகும். கவிதை கட்டுரை எழுதுகிறவங்களுக்கு திடீர் மாற்றங்கள் அதாவது திடீர் ஏற்றங்கள் அல்லது திடீர் பிரபல்யங்கள் உதயமாகக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் ஆரம்பமாகும். சுகஸ்தானாதிபதியாகவும் ஜென்ம ராசி அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை அதிகமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் டிக்டாக் மோகத்தை விட டிப்டாப் வாழ்க்கைக்கு முயற்சிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிலிங்கேஸ்வரர். அதிஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிஷ்ட எழுத்துக்கள் DK. கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ராசி அதிபதி சந்திர பகவான் 6 இடத்துல இருந்தால் கூட குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால அதாவது குரு பகவானும் சந்திர பகவானும் சேர்க்கை ஏற்பட்டதுனாலோ அல்லது குரு பகவான் சந்திர பகவான் பார்வை இருந்தது அப்படின்னாலோ கஜகேசரி யோகம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் கிடைச்சிருது. இந்த உலகத்தில் எவ்வளவுதான் மாறுபட்ட சூழல் இருந்தால் கூட எவ்வளவுதான் எதிர்ப்புகள் இருந்தால் கூட அந்த எதிர்ப்புகள் தவிடுபடியாகி ஏற்றங்கள் காணக்கூடிய சூழல் இன்றைய நாளில் ஆரம்பமாகும். மனசில் வந்து உற்சாகம் அதிகரிக்கும். எவ்வளவு சிக்கலான சூழ்நிலை வந்தாலும் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு தகுதியும் அந்த தெளிவை அந்த முடிவை உறுதிப்படுத்தக்கூடிய தகுதியும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முன்னேற்றமான வாழ்க்கையை விட முன்னுதாரணமான வாழ்க்கைக்கு முயற்சிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அவனாசியப்பர். அதிஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் LR. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். ராசி அதிபதி சூரிய பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் வந்து ஸ்திரத்தன்மை ஏற்படும். உத்தியோகத்தில் வந்து உறுதி. அதே சமயத்தில் சில பேருக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி உயர்வு அல்லது ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் அதிகரிக்கும். அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஏற்கனவே அரசியலில் உள்ளவர்களுக்கும் பொது சேவையில் உள்ளவர்களும் புது மாற்றங்களை சந்திக்க முடியும். திடீர் பிரபல்யங்களையும் சந்திக்க முடியும். மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாகிய
இன்றைய நாளில் தாயாரிடமும் தாரத்திடமும் தனித்தனியே கவனம் செலுத்தி பாசம் காட்டுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காலலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டயன் 7, அனுகூலமான வர்ணம் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YA. கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கலக்கமான சூழ்நிலைகள் விலகக்கூடிய அற்புதமான நாள். ராசி அதிபதி புதன் பகவான் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடியது உத்தியோகமாக இருந்தாலும் அந்த உத்தியோகத்தில் ஒரு உறுதித்தன்மை வெளிப்படும். அதே சமயத்தில் உத்தியோகத்தில் உடன் பணிபுரியறவங்ககிட்ட இருக்கக்கூடிய நீண்ட நாளைய மனக்கசப்பு தானாக விலகும். இஷ்டப்பட்டு உத்தியோகம் பார்க்கக்கூடிய அல்லது இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு மனசு, அந்த மனப்பக்குவம், அந்த வந்து ஒரு அந்த இஷ்டப்பட்டு செய்யக்கூடிய ஒரு பக்குவம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக கஷ்டமாக நினைத்த ஒரு சில சூழல்கள் இஷ்டமாக அது அதிர்ஷ்டமாக மாறக்கூடிய சூழலும் அதிகரிக்கும். பொதுவாகவே கடந்த காலங்களில் எதிர்பாராமல் செய்த ஒரு சில தியாகத்திற்கும், எதிர்பாராமல் செய்த ஒரு சில உதவிகளுக்கும், எதிர்பாராமல் செய்த ஒரு சில தானங்களுக்கும் இன்றைய நாளில் கண்ணியமான புண்ணியங்கள் கிடைக்கக்கூடிய பக்குவம் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறக்கம் அதிகரித்தால் சோம்பேறி, இரக்கம் அதிகரித்தால் ஏமாளி என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மாண்ட நாயகி. அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DK. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது பிரிந்த நண்பர்களையோ பழைய நண்பர்களையோ சந்திக்கக்கூடிய ஒரு பக்குவம், அதற்கான சூழல், அதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீதிமன்றத்தில் உள்ளவர்களுக்கு, நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சட்டத்துறையில் உள்ளவர்கள் நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்க முடியும். பால் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கன நேரமாக இருந்தாலும் மன தைரியத்தை இழக்காமல் இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மும்முக கணபதி. அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CI. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அமைதி மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய, நோய் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால தடைபட்ட சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கும், திருமண வயசை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமாகி பிரிந்த ஒரு சில தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய, அதாவது பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சில பேருக்கு அமையும். அதாவது தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற அந்தஸ்தை அடையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனைவி வழி சொந்தங்களை மதிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்படிக விநாயகர். அதிர்ஷ்டய 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CY. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பெருவாரியான நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் சப்தமஸ்தானத்தில் புதன் பகவானும் அமர்ந்து ஒருவருக்கொருவர் சப்தம பார்வையாக, சரி சப்தம பார்வையாக பார்க்கறதுனால புதச்சந்திர யோகம் அப்படிங்கிற பொன்னான ஒரு யோகம் இருக்கிறதுனால புத்தி கூர்மை அதிகரிக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை பிரித்து பார்க்கக்கூடிய சூழல் உருவாகும். நல்லதாகவே இருந்தாலும் கெட்டதாகவே இருந்தாலும் யார் மூலமாக நமக்கு சாதகமான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சந்தேகமில்லாமல் முடிவு பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு, அரசு துறையில் உள்ளவர்களுக்கும் அபரிதமான நன்மைகள் அல்லது ஆதாயமான சூழ்நிலைகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் மதிப்பு கொடுப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகலாண்டேஸ்வரி. அதிர்ஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HK. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும் ராசி அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. நீச்ச பங்க ராஜயோகம் இருக்கிறதுனால நினைச்சதெல்லாம் நடக்கும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நினைச்சதெல்லாம் நடக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகக்கூடிய சூழல் இன்றைய நாள் ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு பலிதமாகும். அதே சமயத்தில் கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரும், இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கும். ஏன், இழந்த கௌரவம் கூட திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சில பேருக்கு. உங்களுடைய ஜாதகத்தில் வந்து கிரக நிலைகள் சாதகமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கடந்த காலங்களில் சரிந்த தொழில் கூட வளர்ந்து வரக்கூடிய பாக்கியத்தை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குதர்க்கமான எண்ணங்களையும் குரோதமான எண்ணங்களையும் தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ணலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NI.
கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான வரவு கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு யோகங்கள் அதிகரிக்கும் அல்லது லாபங்கள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் செய்த தியாகங்களுக்கு தகுந்த மாதிரியான யோகம் மிகுதியாகும். உங்களுடைய மனசில் வந்து இனம் புரியாத மனோதைரியம் அதிகரிக்கும். குடும்பத்தின் மேலே பற்று பாசமும் மிகுதியாகும். குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு ஆதாயமான சூழல்கள் மிகுதியாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவுகளை அரவணைத்து செல்வதில் ஆர்வம் காட்டுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கபாலீஸ்வரர். அதிஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி அதிஷ்ட எழுத்துக்கள் கே. மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருமகள் கிருபைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால மன தைரியம் அதிகரிக்கும். இருக்கிற உத்தியோகத்திலிருந்து உயர் பதவி கிடைக்கக்கூடிய பணி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஒரு சில பேருக்கு என்னதான் நம்ம வேலையால் அதாவது தொழிலாளியாக இருந்தால் கூட முதலாளி ஆகணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணமும் அதற்கான முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய சூழல் உருவாகும். ஏற்கனவே உத்தியோகத்திலிருந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இன்றைய நாளில் அந்த தொழில் ரீதியான இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் விலகும். தொழில் ரீதியான வகையில் புதிய ஒப்பந்தம் கிடைக்குது அப்படிங்கிறத விட பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொடுமையோடு வாழ்ந்தாலும் கொள்கையோடு வாழ்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக ஆஞ்சநேயர். அதிஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிஷ்ட எழுத்துக்கள் யூ ஏ. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 12 ராசிகளுக்கான அதாவது 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்த்தோம். நவக்கிரக கோச்சாரப்படி இருந்தாலும் உங்களுடைய ஜென்ம அதாவது பிறந்த ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் கிரக நிலைகள் எந்த மாதிரியான அமைப்பில் இருந்துகிட்ருக்குதோ அதாவது ஆட்சி உச்சம் வர்க்கோத்தமம் பகை அப்படிங்கிற அமைப்பில் எந்த அமைப்பில் இருந்துகிட்ருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் உறுதியாக இருந்துகிட்ருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகத்தையும் அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பதிவு செஞ்சு ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.